Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல silk thread அதாவது பட்டு நூல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் லோன்ஸ் வந்து இதுக்கு தந்துட்டு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் செரிகல்ச்சர் சென்டர் கோயம்புத்தூர் அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துல நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சித்துறை அது அங்க அதோடைய முட்டைங்கள்ல இருந்து அது உங்களோட ட்ரைனிங் வரைக்கும் ஃபுல்லாவே அவங்க கொடுக்குறாங்க. இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதை பத்தி நம்ம பாத்துடலாம். இப்போ பட்டு நூல் நம்ம தயாரிக்கணும்னா இதுக்கு நமக்கு ரெண்டு தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு முட்டை, அதாவது வந்துட்டு அந்த பட்டு புழுன்னுவாங்களா அந்த பட்டு புழுவோட முட்டை தேவை. அதுக்கப்புறம் மல்பெரி செடி. மல்பெரி செடின்றது அந்த புழுவுக்கு சாப்பிட்ற உணவு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து தனியாகவே மட்டும் பண்ண முடியாது, மல்பெரி செடியும் நம்ம வளர்க்கணும், அதே போல் பட்டு புழு இது ரெண்டுமே நம்ம சேர்ந்து பண்ணாதான் இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் மல்பெரி செடியோட வளர்ச்சியை பத்தி பாத்துடலாம். இந்த செடி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க ரொம்ப வருஷங்கள் வந்து இதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். இதுக்கு தண்ணி தேவை கிடையாது, சொட்டு நீர் பாய்ச்சானு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மூலயமாவே இந்த செடியை வளர்க்க முடியும். ஒரு குச்சி குச்சாவே நீங்க நட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா 25 நாட்கள்ல வந்து இந்த மல்பெரி செடி வந்து நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மட்டும் ஒரு 4 மாசம் ஆகும் அறுவடை செய்யறதுக்கு. ஃபர்ஸ்ட் மாசத்துல நீங்க அறுவடை செஞ்சிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி விளைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா 3 வாரமும் இது வந்து நீங்க அறுவடை செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 15 வருஷம் இதை வந்து நீங்க திருப்பி அந்த வேரோட புடுங்கிட்டு திருப்பி வந்து அதை பிளேஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க நட்டுட்டீங்கன்னா அதோட இலைகளை பறிக்க பறிக்க அதோடைய காம்புங்களை விட்டுட்டா தானாவே குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது அந்த செடி வந்து ஸ்பாயில் ஆகாம இருக்கும். ஸோ உங்களுக்கு செடியோட ப்ரைஸ் வந்து அகெயின் அண்ட் அகெயின் நீங்க வந்து இன்புட் நீங்க ப்ராஃபிட் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி, நல்ல வறட்சியான காலத்திலயுமே இந்த செடி வளரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்கான இடம் உங்களுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்க மொட்டை மாடியிலயோ இல்ல தொட்டி, இப்ப கவர்மெண்ட்ல எல்லாம் நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க பச்சை கலர்ல கருப்பு கலர்ல தொட்டி மாதிரி ஒரு கிளாத் இது மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க, பாலித்தீன் பேக் மாதிரி, அந்த பேகுங்களே நீங்க வளர்க்கலாம். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும். ஒரு செடிக்கு 2 அடி கேப் விட்டு நீங்க இதை வளர்க்கணும். B1 ரகம், அந்த ரகம் நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அவ்வளவா எடுக்கிறது கிடையாது, நல்ல வந்து வளர்ச்சியும் அதிகமா இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இதுல. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இதுல பட்டுப்புழு, பட்டுப்புழு வந்து நிறைய கவர்மெண்ட் சென்டர்ஸ்ல நிறைய இடத்துல கிடைக்குது. அந்த பட்டுப்புழு நீங்க வாங்கணும். இப்ப அந்த பட்டுப்புழுன்னு பாத்தீங்கன்னா நீங்க 100 கிட்டத்தட்ட ஒரு 100 முட்டை வந்து ஒரு 550 ரூபா ரேஞ்சுக்கு நமக்கு வரும். இப்போ ஒரு 200 பட்டு முட்டைன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அந்த முட்டையை வாங்கி ரேக்ஸ் மூலயமாவோ இல்ல தட்டுகள்லயோ அடக்கி வச்சிட்டீங்க நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22வது நாள் அதோடைய ஃபுல் சைக்கிள் முடிஞ்சு நமக்கு வந்து அந்த பட்டு நூல் ரெடி பண்றதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அது நமக்கு கொடுத்துரும். இப்போ இந்த 22 நாள்ல 16 நாட்கள் மட்டும் அதுக்கு இந்த இலை மல்பெரி இலையை மட்டுமே உணவா கொடுத்தா போதும், வேற எதுவுமே அதுக்கு கொடுக்க வேண்டாம். ஸோ 16 டேஸ்க்கு மட்டும்தான் அதுக்கு நம்ம ஃபுட் கொடுக்கணும். இப்போ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த ட்ரைனிங் இதுலயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நான் ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் தான் இதுல உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுல செலவெல்லாம் எவ்வளோ ஆகும்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபா கிட்ட செலவாகுங்க. எப்படி நம்ம காளான் வந்து ஒரே ரூம்குள்ளேயே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி டைப் தான் இது. ஸோ இது ஒரே ரூம்குள்ளேயே உங்களால இதை வளர்க்க முடியும். இதோட ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 150 இருந்து 200 முட்டைக்குள்ள வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 இருந்து 170 கிலோ வரைக்கும் நமக்கு வந்துட்டு அந்த பட்டு நூல் கொடுக்கும். இப்ப அந்த பட்டு நூல் கிலோ பாத்தீங்கன்னா 350 ரூபால இருந்து 400 ரூபா வரைக்கும் போகுது. இது கர்நாடகா சைட்ல காஞ்சிபுரத்தை கம்பேர் பண்ணும்போது நல்ல பிரைஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. சோ அந்த இடத்துல நீங்க இதை சேல்ஸ் பண்ணலாம். சோ ஃபீமேல்ஸ் வீட்ல இருக்கிறவங்க ஏதாச்சும் விவசாய நிலம் இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு ஃபியூச்சர் சூப்பரா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைனா தான் நம்பர் 1ல இருக்கு பட்டு நூல் தயாரிப்புல, இந்தியா வந்து செகண்ட்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல பிசினஸ். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ட்ரெடிஷ்னல்னாலே பட்டு சாரி பட்டு ரிலேட்டட் தான் நம்ம போவோம். அதனால இதுக்கு இங்கே மட்டும் இல்லைங்க ஃபாரின்லயும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. இந்த பிசினஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிசினஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் செரிகல்ச்சர் சென்டரோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டா பயன்படுத்திக்கோங்க. குறைஞ்சது நம்ம இதுல ஒரு 60-70,000 ரூபீஸ் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியுங்க. நம்ம ஒரு 15,000 ரூபா நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்